எம்எஸ்சி அண்ணன் அவர்கள் மேலே தொந்தரவு பேசுகிறேன். முதலில் எம்எஸ்சி அண்ணனை என்ற இந்த இசை உலகை தந்த அவருடைய தாய் தந்தையருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இசைப்பிரிவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்மோனியம் கலைஞர் திரு சபாபதி அவர்கள் சகோதரி மகன் என்று, என்னை சித்தார் கலைஞர் ஜோனாசிட் அவர்கள் என்னை 1969 எம்எஸ் அண்ணனிடம் வேலைக்கு சேர்த்தார். எம்எஸ் அண்ணனிடம் நேர்முகமாக இருந்த பாரதசாரி அண்ணன் நாராயணன் அண்ணன் இறந்த பிறகு எல்லாம் பணிகளும் பொறுப்பேற்றுக் கொண்டு பணியாற்ற எம்எஸ் அண்ணன் என்னை மேனேஜர் ஆக்கினார். அவர் 21/14/2015 வரை 46 ஆண்டுகள் அவரிடம் இணைந்து பணியாற்றி வந்துள்ளேன். எம்எஸ்சி அண்ணன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மலர் மருத்துவமனை இருக்கும்போது தினமும் காலையில் போய் பார்ப்பவர இருந்தாலும் அவர் டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணுவார். 3 மணி, 7 மணி, 11 மணி, 3 மணிக்கு நர்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, செவிலியர் ஃபோன் பண்ணுவாங்க. ராஜா எப்படி தான் கேட்பார், என்ன ஒரு மாதமாக கேட்டுருப்பார் மாதிரி கணேசன். அப்புறம் அவர் பார்த்த அவர் மகன் முரளி, எம்எஸ்சி முரளி அவர் மகன், அப்பா அச்சா உன்னை அச்சானே அப்பா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறார். நீ காலையில் போய் அவரை பார்த்துரு, அவர் ரெண்டாவதாக இருப்பார் அப்படின்னாரு. நான் ரெண்டாவது அவர் போய் காலை 7:30 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அந்த சிவிலியர் கேட்டால் தாத்தா தாத்தான்னு அவர் ரியாக்ஷனே இல்லை, அவருக்கு அப்படியே இருக்கார். பார்த்த உடனே தாத்தா அவங்க மேனேஜ் சந்துருன்னு அப்போ கை தூக்கினார். கையை தூக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அந்த சிவிலியர் கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்து அவரே கண்ணை திறந்து பார்த்துட்டு கல்லில் தனியாக கொட்டை நான் பார்த்து அவர் தலையை தடை கொடுத்துருந்தேன். அவரை எம்எஸ் அண்ணனை பார்த்தவொடனே அப்படி குனிய முடியாமல் கையை ஊனி அந்த குனியை சொல்கிறார். குனியை அவர் ரெண்டு கையை தூக்கி அந்த தலையில் வச்சார். 15 நிமிஷம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணேன். 15 நிமிஷம் அப்படியே பிடிச்சிருக்காரு டைட்டாக. அப்புறம் கண்ணில் தனியாக கொட்டுறாரு, அவர் தலை தடையை கொடுத்துருந்தேன். அமைச்சு கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே கண்ணை மட்டும் புரியன்றார், போயிட்டு வாப்பன்றார். அன்றைக்கி ஆசீர்வாத ஒரு கடிச்ச ஆசீர்வாதம் எனக்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது. அவர் இறந்தது 11/7/2015 தான் அவர் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவரின் மகன் கோபி, அவர் வந்து அப்போ அச்சா இருந்துட்டார். மறுநாள் 14/14 சொல்கிறார், இறந்து அப்பா இருந்துட்டார்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு சொன்னவர் முரளி கோ, அவர் மகன் முரளி, அடுத்தது கோபி, அப்பா இறந்துட்டு மறுநாள் காலையில் சொன்னார். அதான் அதை சொல்லிட்டேன், அறிகள் சொன்னாலும் சொல்லிட்டேன் நான். அவரை நினைவாக மல்லீசுமனை 2 இசைக்குழுவை தொடங்கி காலத்தில் அழியாத வரம் பெற்று மக்கள் மலர் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் தொகுத்து பல பகுதிகளால் வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் உள்ள இசைப்பிரிவுகள் கேட்டு மகிழ்ச்சி அடையுங்கள். கருத்துக்களை கூறுங்கள். அடுத்தடுத்து பல பகுதிகளில் எம்எஸ் அண்ணன் நினைவுகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ளும் எம்எஸ்வி மேனேஜர் சந்திர அவர்கள்.